ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்த சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரவா புட்டு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு, நான் பாஞ்சு முந்திரி பருப்போல் எடுத்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். இதை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரட்டும். முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு, இதை நம்ம இப்போ வெளியே எடுத்துக்கலாம். இதே நெய்யில் நம்ம இப்போ ரவையை வறுத்துக்கலாம். நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா மீடியமில் வச்சு வறுத்துக்கலாம். ரவையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரவையோட வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. மீடியமில் வச்சே வறுத்துக்கோங்க. சிறு ரவையாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரவையை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இது கூடவே தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இதை நல்லா கை வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி தேங்காயும் ரவையும் சேர்ந்து. இதுலேயே ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா மறுபடிக்கும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புட்டு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறையா ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புட்டு பதம் வர அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி கை வச்சு பிடிச்சா இப்படி பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த புட்டை வேக வச்சுக்கலாம். நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே ஊறட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இட்லி தட்டு அதுக்கு மேலே வச்சுக்கலாம். நல்லா ஒரு காட்டன் துணி எடுத்து தண்ணி நனைச்சி புழிஞ்சி வச்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புட்டை நல்லா ஒரு பத்து நிமிஷம் மீடியம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். புட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். புட்டு இப்போ வேற ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் வெல்லத்தை எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன். இதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். சூடான நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு இல்லைன்னா கையில் கூட கலந்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.